வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஒரு 25,000 ரூபா ஒரு 30,000 ஒரு நல்ல ஒரு லேப்டாப் சொல்லு அப்படின்னு எங்கிட்ட கேட்குறவங்களுக்கு தயவு செய்து இந்த விலையில லேப்டாப் வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல ஒரு டேப் வாங்குறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குமே டேப்லெட் நிறைய பேர் வாங்குவாங்க, ஆனால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அது அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. டேப்லெட்டோட யூசேஜும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். கையில் பிடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணணும், அதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும், அதில் டைப் பண்ணுறதுக்கு ஒரு கீபோர்டு வாங்கணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் வர்றப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்கு டயர்டாகி அவங்களே டேப்லெட்டை யூஸ் பண்ணுறது நிறுத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரம் என்ன தான் வாங்குறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குரோம் புக் ஒரு சரியான ஒரு பதிலாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏசஸ்னுடைய ஒரு புதிய ஒரு குரோம் புக். இந்த குரோம் புக் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா CX1101. அவங்க இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஏசஸ் குரோம் புக்கோடைய லைனப்பில் ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏசஸ் தொடர்ந்து இந்த குரோம் புக் லைனப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கஸ்டமர்ஸ் மைண்ட் இருக்கிறத வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும். அந்த வகையில் இந்த குரோம் புக் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். பாக்ஸ்க்குள்ளே இந்த குரோம் புக் தவிர ஒரு சார்ஜர் அப்புறம் யூசர் மேனுவல் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஸோ பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த குரோம் புக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த குரோம் புக். இதோடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மேலே எல்லாம் கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த என்டையர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஸ்டீல் ஃப்ரேம்ல பண்ணியிருக்காங்க. யூஎஸ்னுடைய மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி இந்த லேப்டாப்புக்கு எந்த டேமேஜும் வராது, ஒரு ரக்கடான யூஸ்க்கு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் இது வாங்கியிருக்கு. போர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு யூஎஸ்பி டைப் ஏ போட்டிருக்கு, ஒரு யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு, அப்புறம் கென்சிங்டன் லாக்குக்கான ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் அகைன் ஒரு யூஎஸ்பி டைப் ஏ போட்டிருக்கு, ஒரு ஆடியோ காம்போ ஜாக் இருக்கு, ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான ரீடர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்கு. இந்த யூஎஸ்பி டைப் சி போட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேல கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், பிளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பண்ணிக்கலாம். லேப்டாப்னுடைய மேல்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஏசுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பிராண்டிங் இருக்கு. அதுக்கு மேலே கூகுளினுடைய அவங்களுடைய குரோம் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிராண்டிங் இருக்கு. பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஸ்பீக்கர்ஸ், பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். லேப்டாப்பை டெஸ்கில் வச்சு நம்ம திறந்தோம், சிங்கிள் ஹேண்ட் திறக்க முடியுமா பார்த்தீங்கன்னா திறக்க முடியல, கீழே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் திறக்கணும். திறந்த உடனே டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசல்ஸ்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கண்ணில் படுது. பெசல்ஸ் கிட்டத்தட்ட மேலே 1 இன்ச்சு கீழே வந்து 3/4 இன்ச்சுங்கிற மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு அப்படி தான் பண்ண முடியும். சின்ன பிசினஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இதோடைய விலை பார்த்தீங்கன்னா பல்மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தின்னான ஃப்ரேம் எனக்கு பார்க்குறதுக்கு லுக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த விலையிலையும் ஒரு குரோம் புக் இருக்குது, அதுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா அதை பார்க்குறக்கான லிங்க் மேலே நான் விடுறேன். பட் இந்த டிஸ்பிளேக்கு மேலே ஒரு 720p கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள் பாருங்கள். ஏசுஸ்னுடைய குரோம் புக்கில் நம்ம ஃப்ரண்ட் கேமரா வச்சு ரெக்கார்டிங் பண்ணுறோம். ஸோ கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். முக்கியமாக ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம ஜூம் கால்ஸ் இல்லாட்டி வெபெக்ஸ் இல்லாட்டி டீம் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ஸ்லாம் பேசுகிறப்போ வீடியோவோட ஆடியோ தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த கேமரா சாம்பிளும் சரி இந்த மைக்கினுடைய குவாலிட்டியுமே சரி நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி இது வந்து அவங்க ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 11.6 இன்ச் டிஸ்பிளே, கிளார் அடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம எப்படி திருப்பி பார்த்தாலும் அவ்வளோவாக எனக்கு கிளார் அடிக்கலை. அதே நேரத்தில் வியூயிங் ஆங்கிள்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. சமீபத்தில் நம்ம சேனல் ரிவ்யூ பண்ண 36,000 ரூபா 37,000 ரூபாய்க்கு வந்த ரெட்மி நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேட வியூங் ஆங்கிள்ஸ் ரொம்பவே சுமாராக இருந்துச்சு. பட் அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டிஸ்பிளேட வியூங் ஆங்கிள்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கலர் ரீப்ரொடக்ஷன் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் ஒரு குறை, சின்ன ஒரு குறை, ஹெச்டி டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுத்தாங்கன்னா விலை இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த குரோம் புக்கினுடைய ஸ்பெக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெல்னுடைய செலிரான் N4020 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. 4GB LPDDR4 RAM இருக்கு, 64GB eMMC-க்கான ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்கெல்லாம் என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்கு, ஒரு பழைய ப்ராசஸர்லாம் கொடுத்துருக்காங்களே, இது என்ன இது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லேப்டாப்னுடைய யூஸே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோவாக ஒரு லைட் வெயிட்டான யூசேஜுக்காக பண்ணப்பட்ட ஒரு லேப்டாப். யாருக்கெல்லாம் இது உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் ஒர்க், ஒரு எக்ஸல் ஷீட் நம்ம ஒர்க் பண்ணுறோம், இல்லை ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம திறந்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணணும், இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பேசிக் யூசேஜுக்கு இந்த லேப்டாப்னுடைய இந்த ஹார்ட்வேர் கச்சிதமாக பொருந்தும். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் விண்டோஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. விண்டோஸ் ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இதே இன்டெல் செலிரான் N4020 பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டார்ட் அப் பண்ணி லோட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அரை நாள் ஆகிடும். ஆனால் இது வந்து ஒரு குரோம் ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஒரு லைனக்ஸ் பேஸ்ட் ஒரு ஓஎஸ் இது. இன்ஃபேக்ட் உங்களுடைய குரோம்னுடைய பிளே ஸ்டோரில் போய் தான் இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு லைனக்ஸ் பேஸ்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸுமே இதில் சப்போர்ட் பண்ணும். இதில் ரன் ஆகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் ஓஎஸ் வெர்ஷன் 91. ஆல்மோஸ்ட் ஒரு நியர்லி ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த கீபோர்ட், இந்த ட்ராக் பேட் பிளஸ் இந்த ஃபார்ம் ஃபேக்டர் இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சௌகரியமும் உங்களுக்கு கிடைக்கும்.
கீபோர்ட் நல்ல லேஅவுட் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஈவன்லி ஸ்பேஸ்ட் கீஸ், நல்ல கீஸ் டைப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 mm ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்கு. டைப் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு. ட்ராக் பேட்னுடைய யூஸ்மே பார்த்தீங்கன்னா மவுஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லேப்டாப் வடிவத்தில் இருக்கிற இந்த குரோம் புக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்க அந்த 45 watt சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் மொபைல் ஃபோனோட வரக்கூடிய எந்த ஒரு PD சார்ஜராக இருந்தாலுமே அந்த சார்ஜரை வச்சு இந்த லேப்டாப்பை நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜரை வச்சு இந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ஆயிடுது. ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் ஃபுல் யூசேஜ் தாக்குப்பிடிக்குது. அதாவது இந்த லேப்டாப்பை நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல விட என் பசங்க வந்து இதுக்கு வந்து ஜூம் மீட்டிங் அவங்களாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காலையில் அவங்களுக்கு சார்ஜ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் கண்டினியூஸாக அட்டன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. அப்போ நான் சார்ஜ் போட்டதுக்கப்புறமா அடுத்த கிளாஸுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பேசிக் யூசேஜுக்கு ஒரு லேப்டாப் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏசுனுடைய குரோம் புக் CX1101 நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். இந்த லேப்டாப்னுடைய விலை விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விடுறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். We'll be right back.